ஆதிபூஜ்யாகதேவாஜாம் தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாஜாம் ஸ்ரீகணேஷாஜமங்கலம் ஸ்வாஹா. எவ்வளவு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவனை வெளியில அனுப்பியிருக்க, என்ன பொண்ணோ போ. நாழியை எடுத்து குழந்தையோட அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிக்கணுமோ இல்லையோ? ரசதி, இனி எனக்கு போன் போட்டு உடனே வர சொல்லுமா. சரி மாமா. போன கொடுத்து சார்ஜ் போட சொன்னா நான் தான் மறந்து கையிலேயே வச்சுக்கிட்டேன். என்னமா போனையே இங்கேயே வச்சுட்டு போயிட்டா, என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கு ஒண்ணும் புரியல. நாழி யாருது, பெத்தவாளை வந்து உட்கார சொல்லுங்க. கண்மணி, என்னடி உன் மாமியார் உன்னு கூப்பிடாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அதுக்குள்ள இனிய வந்து கிந்து தொலைக்க போறான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, உன் வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லுமா. குமரனும் பூமிகா கப்பா மாதிரி தானே, இதை தவிர வேற வழி இல்லமா. சரின்னு சொல்ல. அது எப்படி மாமா? உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஹோமத்தை முடிக்கணும் இல்லமா. எல்லாம் பூமிகாவோட நல்லதுக்கு தானே. சரி மாமா. கண்மணி, குமரா மனையில வந்து உட்காருங்க. குமரா வந்து உட்காருடா. நீயும் போ கண்மணி, உட்காரு. வசதி மாமா, எங்கதான் மாமா போனீங்க? பூஜை அப்ப நீங்க இல்லையானு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? சொல்லுங்க மாமா, எங்கதான் போனீங்க? எல்லாம் இவரால வந்தது ராசாதி. காலையில நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தப்ப இவர் வந்து கபிலன் குடித்தாவை ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்ததா சொன்னாரு. அதான் நான் என்னவோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தாதான் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இல்லைன்னு தெரிஞ்சது. அவனே
நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் பார்த்தேன்னு சொன்னனே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு சொல்லவே இல்லையே. நீ தப்பா புரிஞ்சுட்டா நான் என்னப்பா பண்ண முடியும்? தப்பெல்லாம் ஊ மேலதான் அவனே. மாமா சரி அதெல்லாம் விடுங்க, பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. கண்மணி, மனையை விட்டு எழுந்துக்கிறியா? நாங்க உட்கார போறோம். நீங்க உட்காருங்க. வசதி என்ன, கடைசி நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு? பெத்தவங்க கையால போட வேண்டிய அந்த பூர்ணாகுதிய பகவான் இவா கையில போட வச்சுட்டான். என்ன சோதனை தெரியலையே. வேணுனே தான் கபிலனையும் புனிதாவையும் ஹாஸ்பிட்டல்ல பாத்துதான் சொல்லிருக்காரு. அத நம்பி தானே நீங்க அங்க போனீங்க? அப்ப பிளான் பண்ணி தானே உங்களை வெளியே அனுப்பிருக்காங்க? இல்லடா சதி, அவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பாத்ததாதான் சொன்னாரு. நான் தான் பதட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போனேன். அது ஏன் மிஸ்டேக் தான். அதுக்கு அவருக்குத்தும் சொல்லி என்ன பண்றது? சரி, அது உங்க தப்புன்னே வச்சுக்குவோம். அப்ப கண்மணி, அந்த பூர்ணாஹுதிய அக்னில போட்டது அதுவும் தற்செயல நடந்ததா? தெரியலையே. நானே நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்க செய்ய முடியலேன்னு கவலையா இருக்க. இந்த நிலைமையில நல்ல எதையும் யோசிக்க முடியல. சரி, நம்மளா அந்த அளவுக்கு கொழுப்புறாங்க. நம்ம அந்த சடங்கு செய்யக்கூடாதுன்னு கண்மணியும் மரகதத்தையும் பிளான் பண்ணி தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு கோவமா வருது மாமா. இத பாரு, நீ கோவப்படாத. அதான் சொன்னார்ல, கண்மணி பண்ண இந்த சடங்க சாஸ்திரிகள் ஏதோ விபத்துன்னு சொல்லி எல்லாரோட ஜாதகத்தையும் பார்க்க சொல்லிருக்காரு. அதனால இதை பெருசுப்படுத்த வேண்டாம். இதை இப்படியே விடு. என்னவோ மாமா, வீட்டுல நடக்கிற சதி வேலைகளை எல்லாம் சென்னைக்குதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. என்ன பாக்கியம்? இது என்ன தெரியுதா? வெங்காயம் மேட்டர் என்னன்னு சொல்லியா? நான் அப்படி என்ன கேட்டேன்? நீ இப்படி திட்டுற
யோ, நான் எங்கே உன்னை திட்டினேன்? நீ காமிச்சது வெங்காயம், மேட்ரு என்னன்னு சொல்ல சொன்னேன். இப்படி பிரிச்சு பிரிச்சு சொன்னாதான புரியும். நீ பாட்டுக்கு சேர்த்து சொன்னா திட்டுற மாதிரி தானே தெரியும். சரி, இப்ப வாச்சு மேட்ருக்கு வா. பந்தயம் போட்டோம்ல, அந்த அஞ்சு வெங்காயம் எனக்கு தான் சொல்ல வந்தேன். சமயம் வர்றப்ப மறக்காம 500 ரூபாய் பணமா கொடுத்துடணும். பணம் கொடுக்கணுமா? எதுக்கு? முதல்ல நீ எங்கயே ஜெயிச்ச? அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஜெயிச்சல்ல. ஒரு மாதிரினா எப்படி? அதான் மரகதண்ணி ஏதேதோ செஞ்சு கண்மணியை தள்ளிவிட்டு அவளும் குமரனும் அந்த மூட்டையை அக்னியில போடுற மாதிரி செஞ்சாங்கல்ல. அப்ப நான் தானே ஜெயிச்சேன். யோ, இதெல்லாம் போங்காட்டையா? நீ ஜெயிச்சன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆடி போடி, இது என்னடி பிரமாதம்? மரகதண்ணி இது மாதிரி இன்னும் என்னென்ன போங்காட்டம் ஆட போறாங்கன்னு பாரு நீயே. அப்படியா? பாட்டியா, இதை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். மீதி 450 ரூபாய் அப்புறமா கொடுத்துடணும், சரியா? அட பாவி மனுஷன், நான் ஒரு லூசு. இந்த ஆளு புத்தி தெரிஞ்சிருந்தோ அவன் கண்ண எதிர பாக்குற மாதிரி காசு வச்சிருந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஸ்வேதா, ஸ்கூல்ல இருந்து வந்தது வராததுமா என்ன தேடுற? ஏய், எதுவா இருந்தாலும் இந்த பாலை குடிச்சிட்டு தேடு. பாலை குடிச்சிட்டு தேடினா அதுவா கையில கிடைக்குமா? நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதையும் குடுக்கற, சரியான காமெடி பீஸ் பாட்டி. நீ அப்படியே திமிர்ல அவங்க அம்மா குண்டச்சு மாதிரியே இருக்கும். என்ன காமெடி பீஸ் நான் சொல்ற, உனக்கு இருக்குடி பின்னால. பாட்டி, எங்க அம்மா எங்க? நீ எந்த அம்மாவை கேக்குற? பாட்டி, நீ என்ன லூசா? எந்த அம்மான்னு கேக்குற? எனக்கு ஒரே அம்மா தான், கண்மணி அம்மாவை தான் கேக்குறேன். கண்மணியா? கண்மணி, இந்த குட்டி பிசாசு என்ன காமெடி பீசுன்னு சொல்லுது. அது கூட பரவாயில்லடி, டூசன் எல்லாம் சொல்லுது. கொஞ்சம் மிரட்டி வைடு. நீ அவகிட்ட ஏதாவது வம்பு இழுத்திருப்ப, அதான் அவ அப்படி சொல்லிருப்பா. வந்ததுல இருந்து என்னத்தை தான் தேடிட்டு இருக்க? பேசாம பாலை குடிச்சிட்டு போய் ஹோம்வொர்க் பண்ணு. மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஃபுல் டே கிளாஸ்க்கு வெளிய நிக்க வச்சாங்க. எதுக்கு நிக்க வச்சாங்க? அங்கேயும் போய் ஏதாவது வாலுத்தனம் பண்ணியா? நேத்து சயின்ஸ் டீச்சர் எனக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாங்க, அத நேத்தே எழுதி முடிச்சிட்டேன். ஆனா அந்த சயின்ஸ் நோட்புக் என் பேக்லயே காணோம். ஹோம்வொர்க் எழுதாததுனால வீட்லயே வச்சிட்டு வந்ததா நினைச்சு என்ன வெளிய நிக்கிற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அக்கா, நீங்க என்னக்கா தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா குட்டிமா, அக்காவோட சயின்ஸ் நோட்டு காணுமா, அதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடுறா. தள்ளி போடி. ஏய், நவுரி, நான் செக் பண்ணனும். ஸ்வேதா, பூமிகாக்கு உடம்பு சரியில்லைல, கொஞ்சம் மெதுவா தேடு. ஸ்வேதா, உன் நோட்டை இவ எதுக்கு எடுக்க போறா? நீ மறந்து வேற எங்கயாவது வச்சிருப்ப, அங்க போய் தேடு. இருக்கேன்
பூமிக்கா ராசாத்திய அம்மாவா வெறுக்கிறதுனால டீச்சரா அண்டை பாக்குறா. விட்டுறாத கண்மணி. ஹே, நீ வெறும் தமிழ் டீச்சர் தானே, நீ எப்படி பூமிக்காவுக்கு சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும்? அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே, அதனால சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் என்னால சொல்லி தர முடியும். அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. இல்ல இல்ல, நான் சயின்ஸ் கிராஜுவேட், என்னால தான் அவளுக்கு மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். இல்ல கண்மணி, நான் இல்ல ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல. ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சயின்ஸும் மேக்ஸும் கண்மணி சொல்லி தரட்டும். தமிழும் இங்கிலீஷும் ராசாத்தி சொல்லி தரட்டும். அப்ப எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அத்தை நாட்டாம மாதிரி நல்ல தீர்ப்பு சொன்ன மரகதம். அத்தை சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் கிளாஸ் எடுங்கம்மா. பூமிக்கா நல்லா படிக்கட்டும். மாமா, அத்தை சொன்ன மாதிரி நானும் கிளாஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் மாமா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் அவளுக்கு பாடம் சொல்லித்தர முடிவெடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? பாடம் எடுக்கிற அந்த நேரத்துல ஒரு அம்மாவா பூமிக்கா கூட நான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல. அப்போ அவ என் தாய் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பழையபடி என்கிட்ட வந்துடலாம்ல. அதுக்காக தான் மாமா நான் பாடம் எடுக்க ஆர்வமா இருக்கேன். அங்கல்ல இதை நான் யோசிக்கவே இல்லை. இது நல்ல முயற்சி தான். எல்லாரும் டீச்சர் அம்மாவா இருப்பாங்க, நீ அம்மா டீச்சர் ஆகலாம் நினைக்கிற. ஆனா எது பண்ணாலும் கேர்ஃபுல்லா பண்ண, அதான் நல்லது. சரி. என்ன கண்மணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ என்னமோ யோசனையில இருக்க? இல்லம்மா, அந்த ராசாத்தி பூமிக்காக்கு தமிழோ இங்கிலீஷோ சொல்லி கொடுக்கறப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி அவளை தான் பக்கம் இழுக்க எல்லா முயற்சியும் பண்ணுவா. அத எப்படி தடுக்கறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். ஆமாமா, நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த ராசாத்திய பூமிக்கா கிட்ட பெருசா நெருங்க விடாததாலதான் பூமிக்காவ நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுது. இந்த நேரத்துல அந்த ராசாத்தியோட அவ அதிக நேரம் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். இதுக்கு என்ன பண்ண போற கண்மணி? எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. என் மாமியார் கிட்டதான் ஏதாவது கேக்கணும். அவ நிச்சயமா ஏதாவது திட்டம் வச்சிருப்பா. ஆமாமா, அவ பொம்பளை சகுனி இல்ல, நாட்டுல இருக்கிற எல்லா கெட்ட வேலைக்கும் அவ திட்டம் வச்சிருப்பா. அப்படி அவங்களால எதுவும் செய்ய முடியலன்னா இன்னொரு சகுனி நீதான் ஏதாவது செய்யணுமா? என்னடி இது, பேச்சுவாக்குல என்னையே சகுனின்னு சொல்லிட்டமா? இதெல்லாம் பாராட்டா எடுத்துக்கோ. ஏன் கிண்டல் பண்றதா நினைக்கிற? அப்படிதான் டீச்சர், இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஸே எழுத சொல்லிருக்காங்கம்மா, கொஞ்சம் சொல்லி கொடு. ஹேண்டி, நான் தான் இவளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் எப்படி உனக்கும் சொல்லித்தர முடியும்? நீ போய் ராசாத்தி கிட்ட கேளு, அவ உனக்கு சொல்லி தருவா. ஏன் நீ சொல்லி கொடுத்தா என்ன? பூமிக்காக்க உங்க அம்மா சொல்லி தரட்டும், அவளை அனுப்புங்க. ஸ்வேதா, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன ஏசே, குடு நான் சொல்லி தரேன். நீங்க ஒன்னும் சொல்லி தர வேண்டாம். என்ன ஸ்வேதா, சித்தி நான் சொல்லி தர கூடாதா? ஆமா, நீங்க சொல்லி தந்தா எனக்கு பிடிக்காது.
உங்ககிட்ட தெரிஞ்சுக்கறத விட்டுட்டு கிளாஸ் ரூமுக்கு போய் யாரையாவது காப்பி அடிச்சுக்கிறேன். கண்மணி, மேக்ஸ் சொல்லி கொடுத்து முடிச்சாச்சா? நான் தமிழ் சொல்லி கொடுக்கலாமா? இல்ல, கிளாஸ் முடிய இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்சதும் சொல்றேன், அப்ப நீ வந்தா போதும். இப்படிதாமா, இதே மாதிரி பண்ண ஈஸியா இருக்குல்ல? வேற பக்கத்துல நிக்கறாளே. ஒரு நிமிஷம், ரூம்ல போய் பேசிட்டு வந்துடலாம். பூமிகா செல்லம், மேக்ஸ் முடிச்சாச்சா? தமிழ் ஆரம்பிப்போமா? நிறைய சம்ஸ் போடணும், லேட் ஆகும். பூமிகா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? என் கையால உனக்கு ஊட்டி ரொம்ப நாளாச்சுல. அதெல்லாம் வேணாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாம படிக்க விடுங்க. ஹே ராசாத்தி, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாடம் நடத்துற சாக்கல அவளோட ஒட்ட பாக்குறியா? சாப்பாடு வேணுமா, அது இதுன்னு கேக்குற? இவ ஏன் குழந்தை? நான் கேக்குறது தடுக்க நீ யாரு? சரி, நீ சீக்கிரம் மேக்ஸ் முடி, நான் தமிழ் சொல்லி கொடுக்கணும். மேக்ஸ் கிளாஸ் முடியறதுக்கு லேட் ஆகும். தமிழ் இல்லைன்னா ஒன்னும் குடி மொழிகி போயிடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தாய் மொழியான தமிழ் தெரியாம எந்த குழந்தைங்களும் இருக்க கூடாது. அதோட ஒரே சப்ஜெக்ட ஓவரா சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். அதனால ஒவ்வொரு கிளாஸையும் இவ்வளவு நேரம் தான் எடுக்கணும்னு டைம் டேபிள் போட்டு நடத்துறோம். எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. ராசாதி மேடம் வாங்க. டீச்சர், இது 10th மாடல் குவெஸ்டின் பேப்பர். இந்த வருஷம் இதை நாம தான் தயார் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 100 ஸ்கூலுக்கு இதை பிரிண்ட் பண்ணி அனுப்பணும். அதனால ஏதாவது மிஸ்டேக் இருக்கானு உங்களை செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம் டீச்சர். நான் லீவ்ல இருந்தாலும் இந்த பெரிய பொறுப்பை மேடம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். டீச்சர், இவளே ஒரு தமிழ் டீச்சர், இவளுக்கு சயின்ஸ் பத்தி என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. மேடம், இது செக் பண்ணி பாக்குற வேலை தான். இதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதோட ராசாத்தி மேடம், எல்லா சப்ஜெக்ட்லயும் மாஸ்டர் தான், அவங்களுக்கு தெரியும். சரிங்க டீச்சர், நான் ப்ரூஃப் பார்த்து கொடுத்து விடுறேன். ஓகே மேடம், அப்ப நான் வரேன். மேடம் இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர்ல யாரு பூமிகாவுக்கு பாடம் சொல்ல போறீங்கன்னு சண்டை போட்டுக்க வேண்டாம். இவளுக்கு யார் பாடம் எடுக்கணும்னு நான் முடிவெடுக்கிறேன். ராசாத்தி, உன் கையில இருக்கிற க்வெஸ்சன் பேப்பரை கொடு. எதுக்கு அத்த? கொடு சொல்றேன். இதோ இந்த க்வெஸ்சன் பேப்பர் தான். இதுலதான் உங்க ரெண்டு பேருக்கும் நான் டெஸ்ட் வைக்க போறேன். இதுல என்ன க்வெஸ்சன் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பரீட்சை முடிற வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டும். நாளைக்கே உங்களுக்கு டெஸ்ட்,
அதுக்கு ரெடியா இருங்க. பூமிகா நீ வா. போலாமா? வா. புத்தகத்தையே கரைச்சு குடிச்ச மாதிரி மனப்பாடமா சொல்றா. போற போக்க பார்த்தா டெஸ்ட்ல இவதான் பாஸ் பண்ணுவா போல இருக்கே. இவளுக்கு நல்ல ஐடியாவா கொடுத்தோம், இவ கேக்கல. கண்மணி, இந்த சகப்பு கலர் மாத்திரை தீந்துருச்சு, அத வாங்க வேண்டாமா? இல்ல அத்தை, அது தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனாலதான் வாங்கல. அத்தை, பூமிகா தூங்கிட்டாளா? ஆமா, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. என்ன ராசாத்தி, வேவு பார்க்க வந்தியா? ஆமா. நீ அத்தைய தாஜா பண்ணி குவெஸ்டின் பேப்பரை பார்த்தா நான் என்ன பண்றது? அதனாலதான் வந்தேன். ஹே, நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான மென்டாலிட்டி இருக்கிறவன் நினைச்சியா? காலேஜ்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவன். இந்த டெஸ்ட் எல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல, போற போக்குல ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். உனக்கு வேணும்னா அத்தை கிட்ட குவெஸ்டின் பேப்பரை கேட்டு வாங்கிட்டு போ, எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ராசாத்தி, நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீ கண்மணிய மட்டும் இல்ல, என்னையும் நீ மட்டமா நினைச்சிட்ட. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். நான் இங்கே இருந்தா இவளுக்கு இன்னும் டவுட் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நான் வர அத்தை. என்ன ராசாத்தி, என்ன சத்தம் இங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்க அருமை பொண்டாட்டிக்கு என் மேல சந்தேகம். அதான் வேவு பாக்க வந்திருக்கா. என்ன நீ சொல்றீங்க? எதுக்கு ராசாத்தி உங்களை வேவு பார்க்க வரணும்? மாமா, அத நான் சொல்றேன். பிரிமா, இதெல்லாம் தேவையா? அதான் ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்கலாம், நீங்களே முடிவு எடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பரிச்சயம் எல்லாம்? இல்ல இனியா, இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சு, அத தீர்த்து வைக்க தான் இந்த பரீட்சையே வச்சேன். சரி பிரிமா, அப்புறம் உங்க இஷ்டம். சரிங்க மாமா, அத விடுங்க, வாங்க சாப்பிடலாம். நான் குளிச்சிட்டு வரேன், நீ சாப்பாடு எடுத்து வை. சரி. என்ன இது, கண்ணாடி உடைஞ்சிருக்கு, எப்படி உடைஞ்சது? அத்தை, எங்களுக்கும் தெரியல அத்தை. நாங்க படி ஏறி போகும்போது சத்தம் கேட்டுச்சேன்னு திரும்பி பார்த்தோம், கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. எப்படி உடைஞ்சதுன்னு தெரியல. ஐயோ, சாஸ்திரிகள் சொன்னாருன்னு இப்பதானே கண்ணாடியை கொண்டு வந்து மாட்டணும், அதுக்குள்ள உடைஞ்சிருச்சு. கண்ணாடி உடைஞ்சா அவசகுணம்னு சொல்லுவாங்களே. அப்பனே முருகா, இந்த குடும்பத்துக்கு இன்னும் என்னென்ன சோதனை எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியலையே. நீதான்ப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். ராசாத்தி, அத்தை இத கொஞ்சம் கிளீன் பண்ணிடுமா? சரிங்க அத்தை. ராசாத்தி, இன்னைக்கு நீ ஹால்ல படுக்க வேண்டாம், ஊர் ரூம்லயே படுத்துக்கோ, நேரமே சரியில்லை.
பார்த்துருவேன்னு கவலைப்படாத, நான் பார்க்க மாட்டேன். அதனால நீ தைரியமா போய் ஊர் உம்லயே படுத்துக்கோ. ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல, நீ போய் ஒரு ரூம்ல படுத்துக்கோ. ராசாத்தி, பெரியமா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, ஏதாவது காரணமா தான் சொல்லுவாங்க. அதனால ரூம்லயே நீ படுத்துக்கோ. சரி மாமா, நீங்க போங்க, நான் இதை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ராசாத்தி, இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூமிகா எந்திரிச்சதும் பால் கேப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன ராசாத்தி வெறும் கையோட வர, பால் எங்க? அது வந்து என்ன ராசாத்தி, பால் எங்கன்னு கேட்டா ஏன் இப்படி தடுமாறு? அத பால் காய்ச்சும் போது அது கெட்டு போச்சு. என்னது, பால் கெட்டு போயிடுச்சா? எப்படி? தெரியல அத்த, பால் ஏதோ மிஸ்டேக்னு நினைக்கிறேன். என்ன ராசாத்தி இது, நேத்துல இருந்து எல்லாமே அபசகுணமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஹால்ல இருந்த கண்ணாடி உடைஞ்சது, இப்போ பால் தெரிஞ்சு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ற. இதெல்லாம் என்னவோ கெட்டத உணர்த்துற மாதிரி இருக்கு. அத்த, நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பூமிக்கு எந்திரிச்சா பால் கேப்பா. நான் கடைக்கு போய் புதுசா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன் அத்த. ஏங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போறது நல்ல விஷயம்தான், ஆனா இப்படி திடுதிப்புன்னு போலான்னு சொன்ன எப்படிங்க? ஏன் இப்ப போறதுல என்ன பிரச்சனை? ஏங்க, நம்ம பேத்தி பூமிகாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அந்த சின்ன கிராமத்துக்கு போய் அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அங்க ஹாஸ்பிட்டல் கூட பக்கத்துல இல்லையே. ஆமா மாமா, அத்தை சொல்றதும் சரிதான். பூமிகா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வரா. இப்ப நாம சாமி கும்பிட கிராமத்துக்கு போறது ரிஸ்க்னு தான் தோணுது. அவ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் போலாம் மாமா. அப்படியா சொல்றீங்க? சரி, குமாரனும் இனியனும் வரட்டும், அவங்க கிட்ட கலந்து பேசி கோவிலுக்கு யார் யாரெல்லாம் போலாம்னு முடிவு. ராசாத்தி, இது என்ன சொம்பு, இது எதுக்கு இப்ப எடுத்துட்டு வர? அத்தை, பூமிகா குடும்பம் சரியில்லாம போனப்போ குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த சொம்பல காசு போட்டு முடிஞ்சு வச்சிருக்கேன். அவ குணமானதும் கோவில்ல இத செலுத்துறதா வேண்டியிருக்கேன். அதனால போயிட்டு வந்துடலாம் அத்த. அத்த, நம்ம இத்தனை பேர் போறோம்ல, பூமிக்காவ பாத்துக்கலாம். போயிட்டு வந்தா குடும்பத்துக்கு தானே நல்லது. கண்மணி, உன் மாமியார சென்டிமெண்டா பேசி அந்த குண்டச்சி ஆஃப் பண்ணிட்டான். இனிமே உன் மாமியாரு போலான்னு சொன்னாலும் சொல்லுவா பாரு. சரி விடுமா, அப்படியே போனாலும் ராசாத்தி நம்மள மீறி என்ன பண்ணிட முடியும்? பூமிகா அத்தை எல்லாரும் நம்ம பக்கம் தானே இருப்பாங்க. மரகதம், என்ன யோசிக்கிற? ராசாத்தியும் வேண்டுதல் இருக்குன்னு சொல்றால, போயிட்டு வந்துடலாம் மரகதம். சரி, போயிட்டு வந்துடலாங்க, நாளைக்கே கிளம்பலாம். ராத்திரி குமரனும் இனியனும் வந்ததும் வண்டியை ரெடி பண்ண சொல்லுங்க. சரி மரகதம், அவங்க வந்ததும் விஷயத்த சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நீ அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைமா. சரிங்க மாமா. இந்தா நீ கேட்ட பணம். இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் என் செல்லக்குட்டி பூமிகாக்கு தான் மாமா. பூமிகாவுக்கா? அவளுக்கு எதுக்கு காசு? மாமா, நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம்ல. ஆமா, அப்போ அங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் பூமிகா கூட நெருக்கமா இருக்கணும். அங்க அவ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்கணும்.
அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்தி என் பக்கம் கொண்டு வரணும். அதுக்குதான் மாமா இந்த பணம். சரி, என் நிலைமைய பாத்தீங்களா? என் குழந்தைய என் பக்கம் கொண்டு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு பாருங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம கோயிலுக்கு தானே போக போறோம். அங்க வச்சு நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். பூமிக்கா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேர்வா பாரு. ராசாத்தி, நீ இப்படி ஒரு பிளான் பண்றியா? உன் பிளான் எல்லாம் நான் எப்படி தவிடு பொடி ஆக்குறேன்னு பாரு. என்னங்க உள்ள போனவ ஆளையே காணோம்? நல்ல நேரம் போறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணுங்க. கொஞ்சம் பொறுமறதான், ராசாத்தி வந்துடுவா. மாமா, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கிளம்பலாம் மாமா. ஏய் கண்மணி, இப்ப எதுக்கு அவசரப்படுற? அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ வேற ஏன் பேசி டென்ஷன் படுத்திட்டு இருக்க? இங்க வா, பேசாம போய் கார்ல இருக்கார் போ. இவர் வேற தேவையில்லாத நேரத்துல வந்து நாட்டமா பண்ணிக்கிட்டு. ஏங்க ரொம்ப லேட் ஆயிட்டே போகுது, இப்படியே போனா ராகு காலம் வந்துரும். அதனால ராசாத்திக்காக வெயிட் பண்ணாம முதல்ல நாம கிளம்பிடுவோம். இனிய ராசாத்திய கூட்டிக்கிட்டு பின்னாடி வரட்டும். சரிமா, அப்ப நீங்க பூமிகாவை இங்க விட்டு போயிடுங்க, நாங்க வர்றப்ப கூட்டிட்டு வந்துடுறோம். என்ன இனியா புரியாம பேசுற? இதெல்லாம் நாம செய்யறதே பூமிகாவுக்காக தான். அவளை நல்ல நேரத்துல கூட்டிட்டு போக வேண்டாமா? அதனால பூமிகாவை நாங்க கூட்டிட்டு போறோம், நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க. மரகரம் சொல்றதும் சரிதான் இனியா, நல்ல நேரத்துல பூமிகாவை அழைச்சிட்டு போனா தானே அவ்வளவு நல்லா இருப்பா. அதனால நாங்க முதல்ல கிளம்புறோம், நீ இருந்து ராசதி கூட்டிட்டு. சரி பிரிப்பா, நீங்க கிளம்பி பாத்துப்பா. சரிப்பா, பாத்து வா. சரி வா. நீங்களும் உங்களோட போகணும். அத்தை, நல்ல நேரம் ராகு காலத்தை வச்சு சின்னதா ஒரு பிளான போட்டு அந்த ராசாத்தி கூட நம்ம பூமிக்காவை சேர விடாம பண்ணிட்டீங்களே, நீங்க பெரிய ஆள் தான். பின்ன என் பேத்தி அவகிட்ட தூக்கி குடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? இவ என் பேத்தி, என் கூட தான் இவ எப்பவுமே இருக்கணும். வாமா. என்னடா சதி, உண்டியல் கிடைச்சதா? இல்ல மாமா, எங்க போச்சுன்னே தெரியல. மாமா யாரையும் காணோம், பூமிக்கா எங்க? நீ வர லேட் ஆனதால நல்ல நேரம் போகுதுன்னு பெரியமா பூமிக்காவை அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லக்கூடாதா? நான் வந்திருப்பேன்ல. இல்ல, நான் சொல்லி பார்த்தேன், நல்ல நேரம் அது இதுன்னு சொன்னதுனால அதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. பூமிகா கூட கார்ல போலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? எல்லாம் போச்சு. சரி விடு, கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, நாமளும் அங்க போன பிறகு நீ பூமிகா கூடவே இருக்கலாம். எங்க பேத்திக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சாதா, இப்பதான் கொஞ்சம் சரியாயி வந்திருக்கா. இவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல இப்படியே சரியாயிடுமா சொல்லு ஆத்தா. இந்த குடும்பத்துல இந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பார்க்காம அம்மா ஒரு பக்கமும் பொண்ணு ஒரு பக்கமும் தள்ளி தள்ளி இருக்கணும்.
கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் சாமி? கொஞ்ச நாள்னா ஒரு மண்டலம், 48 நாள். தாயு செய்ய பார்க்காம இருந்ததா இந்த குடும்பமே பேராபத்துல இருந்து தப்பிக்கும். எதுக்கும் பொறுப்பு இல்ல. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சாமி. இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்குமா? இல்ல. இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனையை தீர்க்க இதுதான் பரிகாரம். அப்புறம் நடக்க போற விபரீதத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னால ஒரு நிமிஷம் கூட என் பொண்ண விட்டுட்டு இருக்க முடியாது. என்னடி கண்மணி, போற போக்க பார்த்தா இவ சாமியார் சொன்னத மதிக்க மாட்டா போல இருக்கு. சாமியார் சொன்னத மதிக்கிறாளோ இல்லையோ, அத்தை சொல்றத மதிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார். ராசாதி, இது நீயும் நானும் எடுக்கிற முடிவு இல்ல. நம்மள எல்லாம் படிச்சு இந்த உலகம் இயங்க காரணமா இருக்கிற அந்த கடவுளோட முடிவு. கடவுளை எதிர்த்து நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா என்ன? சாமி என்ன சொல்லுச்சுன்னு கேட்டல்ல, நம்ம பெரிய குடும்பத்துக்கு பேராபத்து இருக்கான். அத தெரிஞ்சும் நீ இத பண்ணலன்னா நம்ம குடும்பத்துல நடக்க போற கெட்டதுக்கு நீயே காரணம் ஆயிடுவ. சாமியே சொல்லிடுச்சு, நீயும் இனியனும் பூமிக்காவ பிரிஞ்சுதான் இருக்கணும்னு. எங்க தங்க போறீங்க அத மட்டும் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பூமிக்கா மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு. அதனால அவளை நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இவங்க ரெண்டு பேரும் எங்க தங்க வைக்கலாம்னு சொல்லுங்க. இதே ஊர்ல ஏதாவது ஒரு வீட வாடகை எடுத்து தங்க வைக்கலாம். இல்லங்க, வேண்டாம். எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நம்ம மில்லில் இருக்கிற குடோன்லயே தங்க வச்சிடலாமா? குமரா, இவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடு. அம்மா, இன்னையில இருந்தேவா ராசாத்தியும் நீனும் பூமிக்கா விட்டு பிரிஞ்சிருக்கணும்? என்னடா கேள்வி இது? சாமி சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து அத கடைபிடிக்கணும். எங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு இவங்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணி கொடு. பூமிக்கா வா. போலாம்.
அழதர சாதி, நம்ம பொண்ணு இங்கதானே இருக்கா? கொஞ்ச நாள் தானே, எப்படியோ இங்கே இருந்துடுவோம். அப்புறம் போய் நம்ம பொண்ண பாத்துக்கலாம், நம்ம கூடவே இருக்க வச்சுக்கலாம். ஆசை ஆசையா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு. நம்ம குடும்பத்தோட தானே மாமா போனோம். ஆனா அங்க போய் இந்த மாதிரி எல்லாம் நடந்து இப்போ நாம மட்டும் தனியா நம்ம புள்ளைய விட்டுட்டு ஏதோ அகதி மாதிரி இங்க வந்திருக்கோம். என்னால இத தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சு அதையெல்லாம் சமாளிச்சு வந்திருக்கோம். அதே மாதிரி இதையும் நம்ம கடந்து போயிடலாம். இப்போ நீ கவலைப்படாத. இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி 6 வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்கோம். ஆனா அப்போ நம்ம பொண்ணு நம்ம கூட தானே இருந்தா. ஆனா இப்போ நம்ம பொண்ணு நம்ம கூட இல்லையே. நீ எத்தனை தடவை புலம்பினாலும் இப்ப நம்ம பொண்ணு நம்ம கூட இல்லங்கறத நினைச்சோம். இத நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப நீ இத நினைச்சு அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத. பூமிக்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகும்போது அவன் முகத்துல ஒரு ஏக்கம் இருந்துச்சு மாமா. அவன் மனசுல என்னெல்லாம் நினைச்சாலும் போகும்போது என்னையதான் பாத்துட்டு போனா. நீ அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. வீட்டுல பெரியப்பா பெரியம்மா அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நான் மட்டும் நினைச்சு கவலைப்படல நினைக்கிறியா? இதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். எல்லாமே நம்ம குழந்தைக்காக தானே பண்றோம். இங்க பாரு கண்மணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ள பூமிக்காவை நீ உன் பொண்ணா மாத்தணும். அதாவது நீ காட்டுற பாசத்துல அந்த ராசாத்தியே வந்து கூப்பிட்டாலும் பூமிக்காவை கூட போகாம உங்கிட்டதான் வரணும். அத பார்த்த அந்த ராசாத்தி நொந்து வேதனையில போகணும். சரியா கண்மணி? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. என் பொண்ணு வாயால என்ன அம்மான்னு கூப்பிட வைக்கிறேன். பூமிக்கா அங்க சாப்பிட்டாளா இல்லையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எதுவுமே தெரியல. ராசாத்தி, அத்த மாங்க அத்த. சத்தி, உனக்கு வந்திருக்கிற இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுமா. பெரிய வீட்டு மருமகனே இப்படி குடோன்ல வந்து கிடைக்கிறியம்மா. எல்லாம் என் பொண்ணு பூமிக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே? அப்பாவி ராசாத்தி, நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கே. நீ இருந்தாலும் இன்னும் 48 நாள் பூமிக்காவை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல அத்த. கண்மணிக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலம்மா.
அது மட்டும் இல்ல, உன் அத்தை மரகதம் தான் ஏதோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுது ராசாத்தி. அவங்க எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நேத்தெல்லாம் அம்மாவே நினைச்சிட்டு இருந்தியா? நானும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் நானும் அப்பாவும் உன் கூடவே இருப்போம், சரியா? ரசத்தை, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? டிஃபன் வாங்கி வச்சிருக்கேன், நீ மறக்காம சாப்பிடுற. நமக்கு வேற மாத்து ட்ரெஸ் ஒன்றும் இல்ல, வரும்போது வீட்டுக்கு போய் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, அங்க பூமிகா இருப்பான், அவ நேத்து சாப்பிட்டாள தூங்குனாளான்னு பாத்துட்டு வாங்க. எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு மாமா. சரி, நான் தான் போறேன்ல, கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளை பத்தியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. அங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துப்பாங்க, சரியா? எத்தனை பேர் இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி ஒரு பிள்ளைய யாராலையும் பாத்துக்க முடியாது மாமா. பூமிகா நம்ம கூட இருக்கும் போத விட அவ இப்போ நம்ம கூட இல்லாதப்பதான் அவ மேல எனக்கு பாசம் அதிகம்.